Hi everyone, welcome to Padmavathi Garden. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடியை வச்சு நம்ம தொட்டியில் செடிங்களை வச்சு அழகு பட்டுறது நம்ம வீட்டு வாசலில் அழகாக வச்சுக்கலாம். இந்த மூணு செடியை வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இது வந்து மணி பிளான்ட், இது வந்து கால் பங்கு மணல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து கப்புலேருந்து தனியாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ அடுத்து லில்லிப்பூ, இந்த லில்லிப்பூ வந்து இது பக்கத்தில் இது சைடில் வச்சுக்கணும், இது வச்சுக்கணும். அடுத்து விஷ்போன், இது பேர் விஷ்போன், இது வந்து சங்கு சின்ன சங்கு பூச்செடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என் வீடியோவில் காமிச்சுட்டேன். அந்த செடியை வச்சு தான் இன்றைக்கி காமிக்கிறேன். இப்போ இது இதுவும் சின்ன கவர்லேருந்து பிரிச்சிட்டேன். இந்த மாதிரி லில்லி, விஷ்போன், மணி பிளான்ட்டு, இந்த மூணு செடியை வச்சு நம்ம அழகுபடுத்துறோம். இது இந்த மாதிரி மூணு பக்கமும் நம்ம செடி நடணும். அடுத்து இதில் மண்புழு எருவு சேர்ந்து தான், மண் மணல் ரெண்டுமே சேர்ந்த எருவு எல்லாம் சேர்ந்த மண். இது ஃபுல்லாக இந்த பக்கம் இந்த மாதிரி மூணு செடி வச்சு நடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டு வாசலில் இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டை அழகுப்படுத்தணும், நம்ம வாசல் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் அழகு பண்ணிக்கலாம். காஞ்சி போயிருந்தா சின்ன சின்ன இந்த புல்லில் கிள்ளிலெல்லாம் கிள்ளிடணும், இலையெல்லாம் நல்லா இல்லைனா. இப்போ இந்த மாதிரி நட்டு இதுக்கு மணல் போகணும். இது வந்து எப்போவுமே நம்ம எந்த அழகு செடி நட்டாலும் அழகு பிடிச்சாலும் நம்ம மண், கலர், கல், இதெல்லாம் கூட கொடுக்கலாம். கலர்லலாம் வருது இல்லையா, கல்லுங்கெல்லாம் அதை கூட கொடுக்கலாம். நம்ம மணல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கல்லெல்லாம் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட கலர் கல் இல்லை, உங்களுக்கு மணலே கொடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் மூணு ரகம் செடி வச்சு நம்ம நடணும். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அதை எப்படி வச்சா நல்லா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய செடியாகி பூ பூக்கும்போது இது நிறைய பூ பூக்கும், இதுவும் நிறைய பூ பூக்கும். இது வந்து மணி பிளான்ட் அழகாக வளரும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க வளரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த அழகு தோட்டியை. சப்போஸ் இன்னும் டெக்கரேட்டிவ் தேவைன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.